தந்தையும் மகன் தூய ஆவியின் பேராலையும் ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஷ நமஸ்காரமும் உண்டாக கடவது. கஸ்பார் மகராசி செசிலியம்மாள் தேவ சகாயம் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நாள் ஆண்மலை பாட்டிக்காகவும் முகிலன் ஜான் எடிசன் என்று எழுதப்போகும் தேர்வில் வெற்றி பெற்று மதிப்பெண் பெறும்படியாகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களை காமி குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வளர்மதி நர்சிலா திரேசம்மாள் பாபு குரு சூத்ரி கிரஸ்தரத்தில் வேதனைப்படும் யாரும் நினையாத சகல ஆண்மலை பாட்டிக்காகவும் இருதய ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும் லெமோத்தம் அரிய சூசை குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோமாக. விண்ணுரையில் இருக்கிறேன் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருகை, உமது திருவிழா விண்ணுரையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமே. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதுமே எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. கலைமோன்கள் நீருடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகும் முந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் பாறை அரணாயிருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கல் நீர் வடித்திடும் நிலையானேன். சிதறிய மணிகளை கோத்து எடுத்தால் அழகிய மணிமாலை நானாவில் கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இறைவன் தந்தை இந்த புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இந்நாளில் நம்முடைய முயற்சிகள், வேலைகள், தேவைகள், திட்டங்கள் யாவற்றையும் இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு செல்வம் சேர்ப்பதை பற்றி ஒரு வரையறையை நமக்கு தருகின்றார். இயேசு பொதுவாக செல்வம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுவாரா வேண்டாம் என்று சொல்லுவாரா? செல்வம் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டும், செல்வம் சேர்க்க வேண்டும். எங்கே சேர்க்க வேண்டும்? விண்ணகத்தில் சேர்க்க வேண்டும். விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சி இல்லை, துரு இல்லை, திருடர் இல்லை, எவ்வித ஆபத்தும் இல்லை. ஆபத்தில்லாத இடத்தில் நீங்கள் சேர்த்து வையுங்கள். ஆபத்து இல்லாத இடத்தில் நீங்கள் இருங்கள். ஆபத்தில்லாத இடத்தில் உங்கள் திட்டங்களை தீட்டுங்கள். இயேசு கூறுகின்ற இத்தகைய ஒரு உயரிய வரையறை, ஒரு நெறி மன்னக மாந்தர்கள் நாம் எல்லோருக்கும் பொருத்தமாய் அமைகின்றது. காரணம், மன்னகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதன் மன்னக செல்வத்தை நாடுகின்றான். இதுதான் நிரந்தரம் என்று நினைக்கின்றான். இதுதான் தேவை என்று ஓடுகின்றான். இதுவே போதும் என்று ஆவல் கொள்கின்றான். அது அப்படியல்ல. நிலையான செல்வம் வேறொன்று இருக்கின்றது.
விண்ணகத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த மண்ணகத்தில் சேர்ப்பவை எவையும் நம்மோடு வருவதில்லை என்று ஒரு தெளிவான பார்வையை இயேசு விளக்குகின்றார். கண்தான் உடலுக்கு விளக்கு. அந்த கண்ணை கொண்டு எது சரியான செல்வம் என்பதை பாருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். ஆக நமது வாழ்வில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும். அழியாத செல்வத்தை நிரந்தரமான இடத்தில், ஆபத்தில்லாத ஒரு பெட்டிக்குள்ளே, ஓரிடத்திலே சேர்த்து வைக்க முற்படுவோம். அன்பு, நீதி, உண்மை போன்ற நற்பண்புகளாலும், பிறரன்பு, பிறர் சேவை என்ற பணிகளாலும் இந்த செல்வத்தை சேர்த்து வைக்க முடியும். அதற்காய் முற்படுவோம். செல்வம் சேர்க்க தவறிய, நிலையான இடத்தில் செல்வம் சேர்க்க தவறிய தருணங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்துவதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 வாசகம் 11:18-21 முடிய. சகோதர சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கின்றேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகின்றார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கின்றேன். இப்பொழுது ஒரு அறிவியலையைப் போலே போன்றே பேசுகின்றேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ராயலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகின்றேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 யூதர்கள் என்னை சாட்டையால் 1:40 அடித்தார்கள். 3 தடியால் அடிபட்டேன். 1 கல்லெறிபட்டேன். 3 கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசித்தாக முற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவிட்டிருந்தால் நானும் அவர்களைப் போல் ஆவதில்லையா?
யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியே தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 இறை வசனங்கள் 1-6 முடிய. நீதிமான்களை ஆண்டவர் ஏடு கண்ணினின்று விடுவிக்கின்றார். நீதிமான்களை ஆண்டவர் ஏடு கண்ணினின்று விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் உழைக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். நீதிமான்களை ஆண்டவர் ஏடு கண்ணினின்று விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் ஏடு கண்ணினின்று விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவையடைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவித்தாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை ஆண்டவர் ஏடு கண்ணினின்று விடுவிக்கின்றார். நீதிமான்களை ஆண்டவர் ஏடு கண்ணினின்று விடுவிக்கின்றார். Hallelujah, 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 Hallelujah. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை. திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதயம் நிறைந்த காணிக்கை ஏன ஏனாலிக்கின்றேன்.
அழகு போலியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை ஹோலியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும் ஹோலியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும் ஏலியின் கண்ணில் வெள்ளமும் ஏழை எனது உள்ளமும் ஏற்று கொள்ளும் இறைவனே ஏற்று கொள்ளும் இறைவனே இதயம் நிறைந்த காணிக்கை ளிக்கின்றேன். அழகு போலியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பிழையேற்றுக் கொள்வாராக. இறைவா, மக்களின் தரப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்வதாவது. தூயவ தூயவ தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமு மல்நகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உள்ளதெங்காலிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர் உள்ளதெங்காலிலே ஓசானாம் உள்ளதெங்காலிலே ஓசானாம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் போண்டவரே நீர் வருமாலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகண்டேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஹோமீன் ஹோமீன் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதின போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. வாழ்வாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Yeah.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே எங்கள் மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்துவின் காத்து முடியலாம் அழைப்பதாக கிறிஸ்துவின் திருவுடலும் சத்தமா. கொள்ளே கல்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் உள்முகமே மாலையிலும் உள்முகமே இனிய இயேசுவே நான் காண்கிறேன், இனி உனதன்பை என்று நான் பாடுவேன். உன் கண்ணு கொள்ளே கல்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. உலகில் என்னை தெரிந்து கொண்டு தெய்வம் நீ அல்லவோ, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவோ. உலகில் என்னை தெரிந்து கிறிஸ்தோவீனாத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்தோவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்தோவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், தேருவிலா தீர்த்தமே என்னை தோய்ப்பேயும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேலையினில் என்னை கோப்பிடும். பாரகதையில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். நம் நாட்டிற்கான ஜெபம். இறைவா, அன்பும் விடுதலையும் அளிப்பவரே, இருளையும் பொய்மையையும் நீக்குபவரே, உண்மையின் ஒளியை இந்நாட்டின் மேல் ஒளிர செய்யும். எம் நாட்டின் தேச தலைவர்களின் கனவுகளும் அரசியலமைப்பின் மதிப்பீடுகளான சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் மேலோங்குவதாக, மக்கள் அனைவரும் சாதி மத பகையின்றி
அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ அருள்தாரும். எங்கள் சட்டமன்றங்கள் மக்கள் நலனை ஆலோசிக்கும் மையங்களாக திகழ வரமருளும். நீதித்துறை உண்மை நேர்மை நீதியின் கருவூலமாக திகழ வரமருளும். பத்திரிகை ஊடகம் மற்றும் சமூக வலைத்தளம் உண்மையை உரைக்கும் கருவிகளாக செயல்பட அருள்தாரும். உம் திரு அவையின் பணித்தளங்களை தீயோடமிருந்து காத்தருளும். வறுமையில் வாடுவோர் தகுதியான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளவும். தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஒதுக்கப்பட்டோர் நாட்டின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறவும் வேண்டுகிறோம். நீதியும் நேர்மையும் எல்லா சூழலிலும் வெற்றி பெற வேண்டுகிறோம். தேர்தல்களில் மக்களாட்சியின் கொள்கைகளை கண்ணியத்தோடு பின்பற்றவும். நாட்டு தலைவர்களிடம் நாட்டுப்பட்டு சுழர்விட்டு எரியவும் செய்திடும். விண்ணக தந்தையை உண்மை நீதி மற்றும் சுதந்திர ஒளியின் மேல் இரு சொல்வதை காணும் நெருக்கடியான இக்காலத்தில் இதுவே எங்கள் அழுகுரல். எல்லாம் உள்ள இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எம் நாட்டில் நற்செய்தி மதிப்பீடுகள் புத்துயிர் பெற தூய ஆவியாரை அனுப்பும். பாத்திமா நகரில் காட்சியளித்த எங்கள் அன்னையை, துன்புறும் நாடுகளின் துயர் துடைத்து எம் நாட்டிற்காக பருதி பேசும் தாயே, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே தென்னக கண்ணி கடலலையும் பன்னெழிலிமய மாமலையும் தென்னக கல்னி கடலலையும் பன்னெழிலிமய மாமலையும் மெல்நெழில் எமது தாயகமும் மெல்நெழில் எமது தாயகமும் உன் புகழ் பணிந்தே பாடாதும். தாரகை சூடு மாமரியே தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடு மாமரியே தீய ஸ்தோதி கோரிய பரிசுத்தனர்கருளைக்கு பக்தியாயாராதனை ஹேத்திசையும் புரிவோம். பக்தியாயாராதனை ஹேத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தத்தின் மரியே வாழ்க.